அனைவருக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 56 கொடுங்கோன்மை. 552 குரட்பாய் பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இரவு என்றால் பகல், அதற்கு எதிர்ச்சொல் இரவு. அப்படி ஒரு பொருள் இருக்கிறது. இன்னொன்று இரவு என்றால் பிச்சை எடுப்பது. இரவு தொழில் செய்தல் என்றால் பிச்சை எடுக்கின்ற தொழில் செய்வது. இறக்கிறான் என்று சொல்கிறார், இறந்து தின்றான் என்று சொல்கிறார்கள். இறந்து தின்னுகிறான் என்றால் பிச்சை எடுத்து சாப்பிடுகிறான் என்று பொருள். இப்பொழுது இல்லாதவன் கேட்கிறான், பிச்சை கேட்கிறான். ஒரு அரசனுக்கு மூன்று வழிகளிலே பணம் வருகிறது. ஒரு ஆட்சியாளருக்கு மூன்று வழியிலே, ஒரு ஆட்சி செய்கின்றவருக்கு மூன்று வழியிலே பணம் வருகிறது அரசாங்கத்திற்கு. அது என்னென்ன வழி என்றால், யாருக்காவது சொத்து இருக்கிற நிறைய, அவர்கள் யாருமே இல்லை அந்த சொத்து அனுபவிப்பதற்கு, எல்லாம் இறந்து விடுகிறார்கள், அந்த சொத்து அரசாங்கத்துக்கு வந்துவிடும். பணமாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் வீடு வாசலாக இருந்தாலும் நிலபலமாக இருந்தாலும் அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிடும். அதே போல் வரி விதிக்கிறார். எல்லோருக்கும், நாட்டு மக்களுக்கு பலவிதமான வரிகளை விதிக்கிறார்கள். வரிப்பணம் வருகிறது, அது ஆட்சியாளருடைய பணம் தான், அரசாங்கத்தினுடைய பணம் தான். அதே போல் வெளிநாடு சென்று மற்ற நாட்டினரோடு போரிடுகிறார்கள். போரிடுகின்ற பொழுது அந்த காலத்திலே அங்கே இருக்கிற செல்வங்களை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். பணம், நகை மற்றும் சில விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் அங்கிருந்து கொண்டு வருகிறார்கள். அதுவும் அரசாங்கத்தினுடைய சொத்து தான். இப்படி மூன்று விதங்களிலே அரசாங்கத்துக்கு வருமானம் வருகிறது. இது போதாது என்று ஆட்சி செய்கின்றவனே மக்களுக்கு மேலும் அதிகமான வரி, ஏற்கனவே வரி போட்டிருக்கிறார்கள், மீண்டும் தாங்க முடியாத அளவுக்கு அஞ்சி கெஞ்சி கதறி துடிக்கின்ற அளவுக்கு வரி போடுகிறார்கள். ஏனென்றால் நாட்டிற்கு அதிகமான வருமானம் தேவையாம். இவர் ஆடம்பரமாக இவர் வாழ்வதற்கு, வேறொன்றுமில்லை, கொள்ளையடிப்பதற்கு, அரசாங்கத்தினுடைய பணத்தை தானே அனுபவிப்பதற்கு. இப்பொழுதெல்லாம் நாம் பார்க்கிறோம், பக்கத்து நாட்டிலே கூட ஆட்சி செய்தவர்களெல்லாம் பல கோடி, பல ஆயிரம் கோடி ரூபாயை சுருட்டி கொண்டு வெளியிலே ஓடிவிடுகிறார்கள். இப்படியெல்லாம் ஆட்சி செய்யக்கூடாது. ஆட்சியாளர்கள் மக்களிடத்தில் வாங்கிய வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறார்கள், அல்லது வெளிநாட்டிலே வங்கிகளிலே போட்டு வைக்கிறார்கள். சுவிஸ் நாட்டிலே, சுவிட்சர்லாந்திலே வங்கியிலே பல கோடி, பல பேர் பல கோடி ரூபாய், பல ஆயிரம் கோடி ரூபாய்களை அவர்கள் அந்த வங்கியிலே போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மைதான், பொய்யில்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் அப்படி செய்வது சரியா? தவறு. மக்களிடத்திலிருந்து வருகின்ற வரிப்பணத்தை தன்னுடைய சொந்த பணம் என்று கருதி அதை கொள்ளையடிக்கலாமா? மிகப்பெரிய தவறு. அது எப்படி இருக்கிறது என்றால், அந்த காலத்திலே, இந்த காலத்திலும் சரி, இரவிலே எங்காவது ஒரு மூலையிலே யாரும் இல்லாத இடத்துல ஒரு திருடன் இருப்பான், கொள்ளையடிக்கின்றவன், வழிப்பறி செய்கின்றவன். அவன் கையிலே கத்தி வைத்துக் கொண்டிருப்பான், அல்லது துப்பாக்கி வைத்துக் கொண்டிருப்பான். அவன் போகின்ற யாரையாவது நல்ல நகை அணிந்து கொண்டு போனால், அல்லது பணம் பைய, பணப்பைய, பண பையிலே பணத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டு சென்றால் அவர்களை தடுத்து நிறுத்தி அதை அப்படியே பிடுங்கிக் கொள்வான். அப்படி அவன் கொடுக்கவில்லை என்றால் கத்தியிலே குத்துவான், துப்பாக்கியிலே சுடுவான், தடியால் அடிப்பான், என்னென்னமோ செய்து உயிரையே போக்கி விடுவான், அந்த பணத்தை பறித்து கொள்வான். அவன் எப்படிப்பட்டவன்? வழிப்பறி செய்பவன், கொள்ளைக்காரன், கொடுமையாக மக்களை தாக்கி பிடுங்கி அதை விட பிச்சை எடுத்து சாப்பிட்லாம். பிச்சை எடுக்கிறோம் அப்படிலாம் கேட்க மாட்டான், போட்டால் வாங்கிக்குவான். இவன் போகிற வருகிறவர்களை எல்லாம், போகிறவர்கள் வருகிறவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி அவளை பிடுங்கி கொடுக்குறான். அதே போலத்தான் வரி வாங்குகிறது. வரி வாங்குவது மக்களிடத்திலே மக்களை கொடுமைப்படுத்தி, மக்களால் வரி செலுத்த முடியாத நிலையிலும் வரி செலுத்தி ஆக வேண்டும் என்று அவர்களை கொடுமைப்படுத்தி பல அதிகாரிகளை அனுப்பி மிரட்டி வரி வசூல் செய்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகிறேன் என்று சொல்லி, நாட்டுக்கு வருமானம் இல்லை அதனால் இப்படி வரி போடுகிறோம் என்று சொல்லி அந்த பணத்தை நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துவதில்லை, சொந்த தன்னுடைய சொந்த பயனுக்காக அந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள். இது தவறு என்று திருவள்ளுவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார். இப்படியெல்லாம் பிடுங்காரீர்கள், இது கொள்ளையடிப்பதற்கு சமம். இரவிலே கத்தியை காட்டி துப்பாக்கியை காட்டி கொள்ளையர்கள் கொள்ளையடிக்கிறார்களே, அதை போன்ற செயல் அதிகமாக வரி விதிப்பது. மக்களுக்கு தாங்க முடியாத, அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகின்ற அளவுக்கு எங்களிடத்தில் பணமே இல்லை, எந்த வரியை நாங்கள் எப்படி கட்டுவது என்று அவர்கள் கெஞ்சி அழுது குத்தாடி வாடி வதங்கியிருக்கிறார்கள்.
கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். அப்படிப்பட்ட செல் வரி பணத்தை வேண்டுமா, பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இது முறையா? இது செங்கோலாட்சியா? இது கொடுங்கோலாட்சி. இது கொடுங்கோலாட்சி. நேரி முறையில் ஆட்சி நடத்தவில்லை. இந்த ஆட்சி செய்கின்றவனுக்கு நிச்சயமாக கெடுதல் வரும். எப்படி? இப்போ ஆறாம் லூயி என்று பிரான்ஸ் நாட்டில் ஒருவன் இருந்தான். மக்களை கொடுமைப்படுத்தி பல பல ஆயிரம் கோடிகள் பணத்தை எல்லாம் அவன் வைத்திருந்தான். கடைசியிலே மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு திடீரென்று போராட்டம் நடத்தி, திடீரென்று அந்த அந்த லூயி அரசனிடமிருந்த ஆறாம் லூயிடமிருந்த எல்லாவற்றையும் மக்களே பிடுங்கிக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அரச வம்சத்தை அழித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமை வரும். ஆகையினாலே திருவள்ளுவர் எச்சரிக்கின்றார், மக்கள் அழ அவர்களிடத்திலிருந்து வரிப்பணத்தை வாங்காதீர்கள். அவர்களால் முடிந்த அளவுக்கு தான் வழி செலுத்த வேண்டும். அதற்கு தகுந்த மாதிரி ஆட்சி செய்யுங்கள். அப்படி நீங்கள் ஆட்சி செய்யவில்லை என்றால் அது கொடுங்கோலாட்சி, நல்லாட்சி அல்ல என்று தீர்மானமாக சொல்கிறார், முடிவாக சொல்கிறார் திருவள்ளுவர். மீண்டும் நாளை சந்திப்போம்.